என் அன்பு நட்புகளுக்கு ஆவடி மை டாட்ஸ் கிரியேஷன்ஸ் இனிய அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் முனுசாமி நடராஜன் மற்றும் தீபனா முனுசாமி. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நட்புக்களே, இந்த லாக்டவுன் நம்ம நன்மைக்காக அரசால் போடப்பட்டிருந்தாலும் மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் உணவு தேவையை வெளிப்படுத்தவும் பூர்த்தி செய்யவும் முடிகிறது. ஆனால் வாயிலா ஜீவன்கள் மிகவும் பரிதவித்து விடுகிறது. எனக்கு தெரிஞ்ச பேக்கரியில் எல்லோரும் இந்த அன்பு பிராணிகளுக்கு பிஸ்கெட் முதலிய உணவுகளை வழங்கி அதன் உணவு தேவையை பூர்த்தி செஞ்சு வந்தாங்க. லாக்டவுனில் பேக்கரிகளும் மூடப்பட்டதால் எங்கும் செல்ல முடியாமல் அந்த கடை வாசல்லையே பசியோடு படுத்திருக்குங்க. நாய்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வசிப்பவை, நம்மை சார்ந்தே வாழ்பவை. நான் எதேச்சியாக அந்த பக்கம் போகும்போது அந்த அன்பு ஜீவன்கள் என்னை பார்த்ததும் கண்களில் பசியோடவும் வாளாட்டி கொண்டு என் அருகில் வந்தன. ஆனால் அந்த நேரத்தில் வேறு கடைகள் எதுவும் இல்லாததுனால காலையில் முதல் வேளையாக அந்த அன்பு ஜீவன்களின் தேவைக்கேற்ற மாதிரி பிஸ்கெட் மற்றும் இன்ன பிற உணவுப் பொருட்களை வாங்கி எடுத்துகிட்டு போனோம். கூடவே என் ரெண்டு மகன்களையும் கூப்பிட்டு போய் அவங்கள வச்சு அந்த நாய்களோட பசியை போக்க முயற்சி பண்ணோம். அது நல்ல விதமாக முடிஞ்சது, ரொம்பவே சந்தோஷம். பசியாறுனதும் அந்த அன்பு ஜீவன்களின் கண்களில் பிரகாசமும் நன்றியும் நிறையவே தெரிஞ்சுது. இது தொடர்கதையாகவே இருக்குது, பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். என் மகன்கள் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் இந்த சிறிய செயலை ஏன் பதிவு செய்கிறேன்னா, என்ன மாதிரியே அன்புள்ள கொண்ட நிறைய பேர் இந்த மாதிரி வாயிலா ஜீவன்களுக்கு உதவி பண்ணணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நட்புக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்களாம் நான் தினமும் சந்திக்கும் என் அன்பு நண்பர்கள். இவர்களின் சேட்டைகள் அளவில்லாதது. அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் விளக்கமாக போடுறேன். இப்போ படுத்துட்ருக்க இந்த நாய்க்கும் இப்போது காட்டப்போகிற இந்த நாய்க்கும் நிறைய ஒத்துமை இருக்குங்க, உறவும் இருக்குது. பாருங்கள் எத்தனை குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்குன்ட்டு. இதை பற்றின வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுறேன். ஏன்னா இந்த நாய்க்குட்டிங்க எல்லாமே லாக்டவுனில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. அந்த நாய்க்குட்டிங்களை காப்பாற்ற என் மகன்கள் எப்படி ஃபீடிங் பாட்டில் அதுக்கு பால் கொடுத்து காப்பாற்றினாங்க என்பதை அடுத்த பதிவில் விளக்கமாகவே கொடுக்குறேங்க. எல்லோரும் அன்பு பிராணிகள்கிட்ட அன்பாக இருங்க, ஜீவகாருண்யம் வளர்ப்போம். கருணை கொண்ட அன்பு நண்பர்கள் நிறைய பேர் இது மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தெரியும். இன்னுமே நிறைய பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாயில்லா அன்பு ஜீவன்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் மாற்றமும் அன்பும் என்றைக்குமே மாறாததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ஆவடி மை டாட்ஸ் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.